அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மறைந்த நடிகர் மனோபாலாவுடைய மறுபக்கம், யாருக்குமே தெரியாத மறுபக்கம், இப்படிலாம் அவர் இருந்திருக்கக்கூடாதே அப்படின்னு எதிர்பார்க்குற சில நிகழ்ச்சிகள், அவரை பற்றிய உள்ளார்ந்த பல செய்திகள், வெளிவராத செய்திகளை இப்போ நம்ம வந்து பகிர போகிறோம். அதுக்கு காரணம் வந்து இன்னொரு மனோபாலா இது மாதிரி வந்து பாதிப்படைஞ்சிடக்கூடாது. அவர் பாதிப்படைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் இது மற்றவங்களுக்கு அவர் வந்து ஒரு பாடமாகவும் இருக்கணும். அப்போ இந்த செய்தியை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறேன் ஒழிய, மனோபாலா அவர்களை வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடுறதுக்கோ அவர் மேலே குறை சொல்கிறதுக்கோ அல்ல. அவர்கிட்டருந்து மற்ற திரைத்துறையில் உள்ளவங்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் ஒரு பாடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இதுவரை எந்த ஊடகமும் யாரும் சொல்லாத சில செய்திகளை நம்ம சொல்ல போகிறோம். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. இந்த மனோபாலாங்கிற ஒரு நடிகரை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் பாடி லாங்குவேஜே வந்து பார்த்த உடனே அவரை வந்து ஒரு ரசிக்க வைக்கும். இதே மாதிரி ஏற்கனவே இருந்தவர் தான் சந்திரபாபு. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாடி லாங்குவேஜ் அது மாதிரி இருந்தாலும் இவர் நடிகராக இருந்தார், இயக்குனராக இருந்தார், தயாரிப்பாளராக இருந்தார், கிட்டத்தட்ட 960 படங்களில் நடித்த ஒரு குணச்சித்திர ஒரு காமெடி நடிகர் தான் அது மனோபாலா அவர்கள் தான். நடிகராக மட்டும் இல்லாமல் 40 படத்துக்கு வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிறப்ப அது வந்து பெரிய விஷயம். பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளர், படத்தையே தயாரிச்சிருக்கிறாரு. இப்படிலாம் ஒரு பன்முக திறமை உள்ள இவர் வந்து சில தவறுகளும் செஞ்சிருக்கிறாரு. இவர் பிறந்தது வந்து ஒரு உச்சபட்ச ஆச்சாரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அப்படி பிறந்தவர் சினிமா வாய்ப்புக்காக சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, பெரியாருடைய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டு தன்னுடைய பூணூலையை அறுத்து போடுறாரு. தன்னுடைய சொந்த அந்த ஆச்சாரியமான குடும்ப நடவடிக்கையிலேருந்து மாறுபட்டு போகிறாரு. இப்படி இருந்தவர் கடைசியில் தன்னுடைய இறப்பு காலத்தில் மாறி திருப்பி ஆன்மீகவாதியாக, ரொம்ப தீவிரமான ஆன்மீகவாதியாக மாறினாருங்கிற ஒரு செய்தி உண்டு. சரி, இவர் எப்படி இந்த திரைப்படத்துக்கு வந்தார், திரைத்துறைக்கு வந்தாருங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான செய்தி மட்டும் இல்லை, இவர் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களுமே சுவாரஸ்யமான, ஆச்சரியமான, வித்தியாசமானது. அதில் ஒன்று ரெண்டு இப்போ நம்ம தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த காணொலிக்கு வர்றோம். பெங்களூரில் 10வது வரைக்கும் படித்த இந்த மனோபாலாவுக்கு தமிழே தெரியாது. அவங்க குடும்பம் அப்படி செட்டில் ஆகி எங்கே வருது, தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வருது. திருக்காட்டுப்பள்ளியில் வந்து 10வதுக்கு மேலே படிக்கிறாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பழகிறாரு. திருப்பி அவர் உயர்கல்விக்காக என்ன பண்ணுறாரு, பெங்களூருக்கு போகிறாரு. பெங்களூரில் போய் இவரை காலேஜில் சேர்த்து விடுறாங்க. ஆனால் காலேஜில் இவருக்கு படிப்பு வரவே இல்லை, படிப்பில் இவருக்கு கவனமே கிடையாது. இவர் வந்து படிக்கக்கூடிய அந்த கல்லூரி ஹாஸ்டலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சினிமா தேட்டரு, இவருடைய கவனம் பூரா அந்த தேட்டரில் தான் இருக்குமா. வரக்கூடிய படங்கள்லாம் ஒரு படம் விடாமல் பார்த்துருவாராம். இப்படி சினிமாவிலே மூழ்கி இருக்கிற இவர் வந்து நம்மளும் இப்படி ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே ஒரு பெரிய ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு தெரியாமல் சினிமா தேட்டருக்கு போயிடுவாராம். இன்னும் சொல்கிறாங்க, சினிமா தேட்டரில் மட்டும் அட்டண்டன்ஸ் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, 1 அட்டண்டன்ஸ் இவருக்கு தான் கிடச்சிருக்கோம். வருஷத்தில் 90% நாட்கள் இவர் சினிமா தேட்டரில் அட்டன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் ஒரு சினிமா பிரியரில், சினிமா பிரியராக இருந்திருக்காரு. இப்படி இருக்கிறப்ப வீட்டுக்கு தெரியாமல் தெரியாமல் சினிமா பார்ப்பாரா, ஒரு நாள் அந்த சினிமா டிக்கெட்டு சேப்பில் வச்சுருந்துருக்காரு, அதை எடுத்து போட மறந்துட்டார். வீட்டில் அந்த துணிமணி துவைக்கிறதுக்காக எடுப்பாங்கள்ல, அப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உள்ள தாய்மார்லாம் அந்த பாக்கெட்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணுறப்ப பார்க்குறப்பாங்க சினிமா தேட்டர் டிக்கெட்டு வருது. என்னப்பா நேற்று நீ கல்லூரிக்கு போகலையா அப்படிங்கிறப்ப அப்படி போய் சொல்கிறப்ப அப்படி மறைச்சி மறைச்சி பேசுவார்ல, அவங்க வீட்டில் அடித்து வெளுத்துறாங்க. இனிமேல் சினிமா பக்கம் போனால் கையை காலை ஒடிச்சு விடுவோம், ஒழுங்காக படிக்கணும் ஆய்வுன்னு மிரட்டுறாங்க. இந்த மிரட்டல் பண்ணோடனே இவர் திருந்துறாரன்னா திருந்தாமல் மேற்கொண்டு சினிமாவில் வெறியர் ஆகிறாரு. சினிமா பார்த்துக்கிட்டு இருந்த இவர் இவருக்குள்ளே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டார்ல, எம்ஜிஆர் மாதிரி வரணும், சிவாஜி மாதிரி வரணும், ஜெய்சங்கர் மாதிரி வரணும், ரவிச்சந்திர மாதிரி வரணும். இப்படி பார்த்து பார்த்து இவர் தனக்குள்ள ஒரு புது ஒரு வித்தியாசமான ஒரு பாத்திரத்தை, கதாபாத்திரத்தை உருவாக்கினதோட விளைவு, நம்ம இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஓடி போயிடணும்டா மெட்ராஸுக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் இருந்த ஒரு உண்டியலை உடைச்சி அந்த உண்டியல்லேருந்து 170 பணம் இருந்திருக்கு. அந்த 170 பணத்தை எடுத்துக்கிட்டு ஆள் சென்னைக்கு ஓடிடுறாரு. சென்னையில் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு இறங்குறாரு. சென்னையே அவருக்கு புதுசு தானே,
ஏன்னா பெங்களூர்ல இருந்தவர் தமிழ்நாட்டில் கொஞ்ச காலம் இருந்தவர் அப்படியே பொடி நடையா அப்படியே நடக்கிறாரு. அந்த எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து நடக்கிறப்ப இவர் காலு தற்செயலாக போய் எங்கே போகுது, சாந்தி தியேட்டர் வாசப்படிக்கிட்ட போகுது. அப்போ சாந்தி தியேட்டர் வாசப்படில் பார்க்குறாரு, அப்போ உள்ள சிவாஜி கணேசனோட ஒரு படம் ஓடுது. இவர் தான் சினிமா பிரியராச்சே, கையில் தான் 170 ரூபா போட்டு ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்காருல, சினிமா போய் பார்க்குறாரு. பார்க்குறப்ப அதில் வந்து சிவாஜி கணேசன் பேர் வருது. அதில் வந்து அந்த படத்தை இயக்குனவங்க பேர், டைரக்ட் பண்ணவங்க பேர், மியூசிக் இதெல்லாம் வரும். இவராக கற்பனை பண்ணிக்கிறாரு, ஆஹா ஒரு காலத்தில் நம்ம பேர் இதில் வரணும், இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்படி ஒரு சிந்தனை பூரா என்னாச்சு, சினிமா சினிமாண்டே வந்த உடனே அதுக்கான முயற்சிலாம் பண்ணுறாரு. உடனே அந்த தியேட்டரில் என்ன பண்ணுறாரு, உள்ளுக்குள்ளே போய்ட்டு யாரையா விசாரித்து பார்ப்போமா அப்படின்னு உள்ளே போகிறப்ப இந்த ராஜசேகர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து சிவாஜி கணேசனுடைய ரசிகர் மன்ற தலைவர், அவர் உள்ளே இருக்கார். அவர்கிட்ட போய்ட்டு ஒரு சார் அப்படி எப்படி முடிச்ச உடனே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, என்ன தம்பி ஊர்லேருந்து ஓடி வந்துட்டியா அப்படியே முழிக்கிறாரு. சரிதான் கன்ஃபார்மு, அப்போ வந்து சினிமாவில் நடிகன்னு வந்திருக்கிற அப்படி தானே அப்படிங்கிறாரு. இவர் லேசாக அப்படி மண்டே ஆட்டினோடனே, அதெல்லாம் இங்கே நடக்காது, பெசாமல் ஏறி நாளைக்கு ஊருக்கு போய் சேரு அப்படின்றாரு. இந்த ராஜசேகருக்கு வந்து இவருடைய பாடி லாங்குவேஜ், இவருடைய ஃபேஸ் வேல்யூவை பார்த்து ரிசல்ட்டை சொல்லி முடிச்சிட்டாரா பார்க்குறாரு. ஆகா இவர்கிட்ட மாட்டினோம்னா நம்மளை பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிடுவார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ் ஆகிடுறாரு. எஸ் ஆகி எங்கே போகலான்னு பார்க்குறாரு. மாம்பழத்தில் அவங்க சொந்தக்கார வீடு ஒரு வீடு இருக்குன்னு இவருக்கு ஒரு கேள்விப்பட்டிருக்காரு. தேடி பிடிச்சி அந்த மாம்பழ சொந்தக்கார வீட்டில் போயிட்டு தஞ்சம் பூந்துடுறாருங்க. போன உடனே என்ன பண்ணுது, அஞ்சு அவங்க அக்கா இருக்காங்க, வாப்பான்னு சொல்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. ஏன் வந்தால், எதுக்கு வந்தால், எப்படி வந்தால், எப்படி பணத்தை உண்டியால் உடைச்சிட்டு வந்தால், இந்த விவரம்லாம் சொல்லலை. இதுக்கடையில் ஒரு கூத்து என்ன நடக்குதுன்னா, இவர் இருக்க பெங்களூரில் இவர் வயசு ஒத்த ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி விபத்தில் இறந்துடுறான். இந்த செய்தி பரபரப்பாக இருக்குது. இவரை வீட்டில் காணாண்டு ரெண்டு நாளாக தேடுறாங்க, இந்த பக்கம் இவரை காணாண்டு தேடுறாங்க. அதே நாளில் வந்து ஒரு பையன் ஆக்சிடென்ட்டில் இறக்குறான், ஐயோ நம்மளால தான் போயிட்டாரோன்ட்டு அலறி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த செய்தி எப்படியோ சென்னையில் இருக்கிற அந்த மாம்பழத்தில் இருக்கிற அவங்க அக்காளுக்கு தெரிஞ்சவுடனே அந்த அம்மா உடனே ஃபோனை போட்டு சொல்லுது, அதெல்லாம் இல்லை, இங்கே தான் இருக்கிறான் தம்பி. இந்த மனோபாலாவுடைய அந்த அப்போ பேர் வந்து உண்மையான பேர் பாலச்சந்தர், சினிமாவுக்காக வச்ச பேர் தானே மனோபாலா. ஏன்னா பாலச்சந்திரன் ஒரு பிரபலமான டைரக்டர் இருக்கார். அப்படி இருக்கிறப்ப இந்த பையனுக்கு போய் பாலச்சந்திரன் வச்சா அது பொருத்தமாக இருக்காதுங்கிறக்கா சினிமாவுக்காக வச்ச பேர் தான் மனோபாலா. அந்த பாலச்சந்திர ஒட்டி வர்ற மாதிரி உள்ள பாலாவையும் மனோவையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ சொல்லியிருக்க அந்த அம்மா, பாலச்சந்திரன் இங்கே தான் இருக்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த விபத்துக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பெருமூச்சு விட்ருக்க அப்பாடா அப்படின்ட்டு திருப்பி அடிச்சு பிடிச்சி கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, பெங்களூரில் விட்டுறாங்க. இவருடைய எண்ணம் பூரா எப்படி இருக்குது, நம்ம வந்து சினிமாவில் தான் நடிக்கணும்னு சொல்லி ரெண்டாவது தடவை சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்து ஒவ்வொரு இடமா போகிறாரு, வைக்கிறாரு, பார்க்குறாரு. கடைசியாக என்ன பண்ணுறாரு, பாலச்சந்திர சாட்டை போகமான்னு பார்க்குறாரு. அஞ்சு இல்லை பாரதி ராஜா சாட்டை போகிறாரு, அவருக்கு ஒத்தாசையாக இருக்கிற மாதிரி உதவி செய்கிற மாதிரி அப்படியே ரொம்ப பிடிச்சி என்ன பண்ணுறாரு, பாரதி ராஜா சாட்டை ஒரு எடுபடி ஆள் மாதிரியே சேர்ந்துடுறாரு. இவருடைய நல்ல நேரம் பாருங்கள், பாரதி ராஜாட்ட வந்து உதவி இயக்குனர் இருந்தார்ல பாக்யராஜ், அந்த பாக்யராஜ் அவர்களுக்கும் அந்த பாரதி ராஜாவுக்கும் வந்து ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு கருத்து வேறுபாடு வர்றப்ப அந்த பாரதி ராஜா என்ன பண்ணுறாரு, பாக்யராஜ் வந்து பாரதி ராஜ்கிட்ட விலகி போய் தனியாக இருக்கிறாரு. இப்போ இயக்குனராக இருந்த அந்த பாரதி ராஜாவுக்கு நம்ம ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை வருது. அப்படி படம் எடுக்கணும்னு ஆசை வர்றப்ப இதை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் வழியக்க அவர்கிட்ட சொல்கிறாரு, யார் இந்த எடுபடி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மனோபாலா சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து பாரதி பாக்யராஜிட்ட நீங்கள் எழுத சொன்னால் நல்லாயிருக்கும், இல்லைப்பா அவர் தான் புனங்கிட்டு போயிட்டாரே, இல்லை நம்ம பேசி வந்து அவரை கூட்டிகிட்டு வருவோம், அப்போ நீ போய் ட்ரை பண்ணுங்கிறாரு. உடனே இந்த மனோபாலா போய் பாக்யராஜிட்ட போய் பேசி உங்களை வந்து சார் கூப்பிட்றாரு, அவர் சொல்லாததெல்லாம் சொல்லி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசின மாதிரி பேசி என்ன பண்ணுறாரு, பாக்யராஜை கூட்டிகிட்டு வந்து மீண்டும் பாரதி ராஜாட்ட இணைச்சி விடுற பாலமாக இருந்தவர் இந்த மனோபாலா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு பாரதி ராஜாவும் பாரதி பாக்யராஜும் கதை எழுதுகிறாங்க. கதை எழுதுகிறப்போ ஒரே நாளில் அந்த கதை ரெடி ஆயிடுது. அப்படி ரெடியாகின அந்த கதை தான் புதிய வார்ப்புகள்னு சொல்கிறாங்க அந்த படம், ஃபஸ்ட்டு படம். தெரியுது யாரை வந்து கதாநாயகனாக போடுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மனோபாலா ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு பாக்ய யாருக்கு, பாரதி ராஜாவுக்கு, சார் பாக்யராஜே ஃபேஸ் நல்லா இருக்கு அவரே போடலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாரதி ராஜாவுக்கு இது கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகிருக்கு, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, ஏன்னா அந்த சினிமா ஆங்கிலுக்கு அவருடைய ஃபேஸ் சூட்டாகுதான்னு பார்க்கணுமே அப்படின்னு ஒன்று இவராக வழியக்க சொல்லியிருக்காரு. யார் மனோபாலா, நான் வந்து அவரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள்
அந்த வாத்தியார் வேஷத்தில் அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றேன், அது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அவரே போடுங்க சார் அப்படின்னா, சரி அவர்கிட்ட சொல்லாமே நீ அவர் ஃபோட்டோ எடுன்னு சொல்லி சொல்ல, இந்த மனோபாலா பாக்கியராஜா ஃபோட்டோ எடுத்தாந்து பாரதி ராஜாட்ட காட்ட அவருடைய ஆங்கிளில் அது கிளிக் ஆகிடுச்சு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, பாக்கியராஜிட்ட நான் இந்த படம் எடுக்க போகிறேன், என்னுடைய ஃபஸ்ட்டு படங்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும், இதில் நீ தான் கதாநாயகன் சொன்னோன்னு அவருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து உதவி இயக்குனராக இருந்தவர், நமக்கு கதாநாயகனுடைய பொறுப்பு வருதுன்னு ஒத்துக்கிறாரு, நடிக்கிறாங்க. இப்படி நடிக்கிற படத்தில் முதல் வாய்ப்பாக திரைக்குள்ளே நுழைஞ்சவர் தான் இந்த மனோபாலா. அந்த பாலச்சந்திராக இருந்து மனோபாலான்னு புனைப்பெயர் வச்சுக்கிட்டு திரையில் நுழைஞ்சார் இந்த மனோபாலா. அப்போ என்ன பண்ணிட்டார், இது மாதிரி பெரிய நட்சத்திரங்கள் இயக்குனர்கள்ட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் நுழைஞ்சு பெரிய பெரிய இயக்குனர்களையும் நடிகர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து ஒரு கருத்துக்களை உருவாக்கி ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்புக்கு தானே ஒருத்தர் சாவியாக இருந்தார்னா எவ்வளோ பெரிய அறிவாளியாக அவர் இருந்திருக்கணுங்கிறதா இப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ இப்படி இருக்கிறப்ப நல்லா போகிறாரு, படத்தில் போகிறாரு, நல்லா நிறைய பட வாய்ப்புலாம் வந்துடுது. அப்போ இவருக்கு ஒரு ஆசை வருது, அஞ்சு இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு என்ன பண்ணுறாரு, இது ஒன் சைடு காதல், அந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு லவ் ப்ரப்போஸ் கொடுக்குறாரு, நான் உன்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணுறேன்னா கொஞ்சம் உட்காரு சாமின்ட்டு அந்த பொண்ணு உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறது, ஒரு பத்திரிக்கை எடுத்தாந்து கையில் கொடுக்குது, இப்படி வாங்கி பார்க்குறாரு அந்த பொண்ணுடைய கல்யாண பத்திரிக்கை. ஆஹா என்ன இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு அது சொல்லுது, எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு, நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே சவால் விடுறாரு, அப்படியா சங்கரி, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் கல்யாணத்தை நடத்தி காட்டுறான் பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க அப்பாட்ட வர்றாரு, அப்பா என்னை கல்யாணம் பண்ணுங்க பொண்ணு பாருங்க அப்படின்னு விரட்டினோடனே அவர் தட்டாப்டாலும் ஒரு பொண்ணை பார்க்குறாரு, கல்யாணம் நடக்குதுங்க. அந்த கல்யாணம் நடக்கிறது என்ன ஒரு கூத்துன்னா, இவர் குடும்பம் தஞ்சாவூரில் சென்னையில் இருக்கிறாரு, சென்னையில் கல்யாணம் பண்ணலாம், ஆனால் என்ன பண்ணுறாரு, வீம்புக்கு இந்த கல்யாணத்தை மதுரையில் வைக்கிறாரு. ஏன் தெரியுங்களா, ஏற்கனவே போய் ஒரு காதலியை வந்து கட்டிக்கிறேன்னு சொன்னார், அது வந்து கல்யாண பத்திரிக்கை காமிச்சில அந்த பொண்ணு மதுரை. ஸோ அது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சவால் விட்டு வந்தார்ல, அதுக்காகவே நம்ம கல்யாணத்தை மதுரையில் வைக்கிறாரு. தாலி கட்ட போகிறப்ப அந்த மதுரை கல்யாணத்தில் தாலி கட்ட போகிறப்ப தாலி காணா போயிடுது. ஐயோ தாலி காணா போச்சு, என்ன பண்ணுறோம், தேடுறாங்க, சரி ஒரு டூப்ளிகேட் தாலி ஏதாச்சும் ஒன்று போட்டு கட்டிடுவோமா, சினிமாவிலலாம் கட்டுற மாதிரி ரெடி பண்ணுறப்ப அது தேடுறப்ப எங்கிட்ட ஒரு தெய்வாதீனமாக தாலி கிடச்சிருது, தாலி கட்டுறாரு, அதில் ஒரு பெரிய பரபரப்பு. தாலி கட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, இப்படி பல டிஸ்பியூட் வருது. ஆக எப்படியோ என்ன பண்ணுறாரு, நம்ம சாதிச்சிடணும், நம்ம கட்ட மறுத்த காதலி முன்னாடி அவளுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு வெறியோடு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து முத முத சந்திக்கிறப்ப இவர் அன்பு என்னாரோ அவரு கே கேங்குது, ஏன்னா அதுக்கு தமிழ் தெரியல, ஒரு மாற்றுமொழி பொண்ணை வந்து அவர் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து கணவன் மனைவியாக இருந்தாங்கங்கிறதுலாம் விஷயம் வேறு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வித்தியாசமான ஒரு முன்னேற்பாடாக போன இந்த மனோபாலா ஆரம்பத்தில் வந்து இந்த பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் போட்டிருந்த பூநூலையே அறுத்து எறிஞ்சிட்டு இவர் வந்து பெரியார்வாதியாக செயல்பட்டிருக்காரு. அப்புறம் பிற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அப்படி மாறி போயிட்டு பெரிய ஆன்மீகவாதியாக மாறியிருக்காரு. சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு பெரிய சைவாள்னு சொல்லுவாங்க, தயிர் சாதம் அதிகமாக சாப்பிடுவார், ஒரு கப்பு தயிர் சாதத்துக்கு அஞ்சு பாக்கெட் ஊறியா திங்கிற ஆள்னு சொல்கிறாங்க, சொந்தமாக சமைப்பாராம், வத்த குளம்லாம் விசேஷமாக வைப்பார்னு சொல்லுவாங்க, பலருக்கும் உதவி செஞ்சுருக்கிறாரு. யார் திரைத்துறையில் தன்னோட நல்லா இருந்தாலும் அவங்கள வந்து பாராட்டுறதுக்கு தயங்க மாட்டார், உடனே ஃபோன் பண்ணி இந்த படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா செஞ்சுருக்கேன்ட்டு அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையும் பாராட்டுறதுலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் ஒரு ரொம்ப சிறந்த ஒரு திரைக்கலைஞராக அவர் வாழ்ந்திருக்காருங்கிறதுனால தான் அவருடைய இறப்புக்கு வந்து ஆயிரக்கணக்கான திரைத்துறையினர் வந்து போய் கண்கலங்கி நின்று அவருக்கு வந்து அவருடைய சிறப்புகளையெல்லாம் பற்றி பேசினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அவருடைய இறுதி கட்டத்தில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தனக்கு வந்து அந்த கல்லீரல் தொந்தரவால் மற்ற ஆஞ்சியோ சிகிச்சை பல சிகிச்சை எடுத்து வேறு வழி இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து விடுறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது இந்த புகைப்பழக்கம்னு சொல்கிறாங்க. நிறைய ஒரு நாளைக்கு அஞ்சு பாக்கெட்டு பத்து பாக்கெட்னு சிகரெட்டு குடிப்பாராம். பாருங்கள் அந்த புகை வந்து ஒரு மனிதனுடைய உயிரை காலி பண்ணிருங்கிறது இந்த மனோபாலாவுடைய இறப்புலேருந்து ஒரு செய்தியாக கூட நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் இந்த மனோபாலா வாழ்ந்துறப்ப பல சிறப்புகள் செய்தாலும் சில தவறுகளையும் செய்திருக்கிறாரு, அந்த தவறுகளை வந்து மற்றவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நம்ம சொன்னோம். மனோபாலாவை போன்று மற்ற நடிகர்களும்
இந்த தவறுகளை செய்யாமல் தன்னுடைய ஆரோக்கியமான உடலை வச்சுக்கிட்டு நல்ல முறையில் அவங்க திரைத்துறையில் வாழணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் வச்சு மயில்சாமி நம்ம இது நம்மளுக்கு தெரியும் அந்த மயில்சாமி கூட அப்படி தான் ரொம்ப நல்ல கலைஞர் ஆனால் சில பழக்க வழக்கங்கள் அவர் உயிரை கெடுத்துருச்சு. காரணம் வந்து மதுவுக்கு அடிமையாகிட்டாங்க. இந்த மது வந்து பொல்லாதது. குடிக்கிறப்போ இன்னும் அவங்க மதியம் மட்டும் மயக்கலை, அவருடைய உறுப்புகளையெல்லாம் நாசமாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மது. மது புகை இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை விட்டுட்டாங்கன்னா இந்த திரைக்கலைஞர்கள்லாம் வந்து நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. நல்ல கருத்துக்களை அவங்க சொல்லணுங்கிற அந்த நல்ல செய்தியை தான் இது மூலியமாக சொல்கிறோம். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.